பனித்துளி வேலையோடு கூட நம்ம ஆராதனைக்குள்ளே பயணிக்கலாம். புல்லின் மேல் பனித்துளி இறங்குவது போல் கர்த்தருடைய வசனம் நம்ம மேலே இறங்கணும். ஒரு வசனத்தை பிடித்து கொண்டு நம்ம இப்போது கர்த்தருடைய ஆராதனைக்குள்ளாக கடந்து போகிறோம். ஜெபிக்கும்போது கர்த்தருடைய உள்ளத்தை பாரப்படுத்தின ஒரு வசனம், நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம் தான். ஆனால் இன்றைக்கு அந்த வசனத்தை கர்த்தருடைய உள்ளத்தில் இந்த ஆராதனையை அந்த வசனத்தை பிடித்து கொண்டு நம்ம தொடரலாம். ஏசாயா 30:21. ஐசாயா சாப்டர் 30 அண்ட் வி ஷல் ரீட் வேர்ஸ் 21. ஐசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் பிரயோஜனமானவைகளை நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிறார். ஹீ டீச்சஸ் அஸ் அண்ட் டு ப்ராஃபிட் அண்ட் ஹீ ஷோஸ் த வே இன் விச் வி ஷுட் வாக். நாம் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். பிரயோஜனமானவைகளை போதித்து டீச்சர்ஸ் அண்ட் டு ப்ராஃபிட், நமக்கு நன்மை உண்டாகத்தக்கதாக, லாபம் உண்டாகத்தக்கதாக. He teaches us when we have to turn to the left or to the right. Oru decision edukkanum, oru business la oru decision edukkanum, ministry la oru decision edukkanum, ungalde vaalkai payanathil edho oru kaariyathai kurithu neenga oru theermanam edukkalam. Iduva aduva edha seyalam, what is my next step? Andru deerghadarshanamai indha vaarthaiye kondu ungalodu kuda pesugiren. நேற்று இந்த பணித்தல் வேலைக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது இந்த வார்த்தையை கர்த்தருடைய உள்ளத்தில் பாரப்படுத்தினான். உங்களை அநேக டிசிஷன் எடுக்க வேண்டியதாக இருக்கு. வாட் இஸ் மை நெக்ஸ்ட் ஸ்டெப், என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, எந்த வேலைக்கு போகலாம், என்ன செய்யலாம், என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம், எத்தனையோ காரியங்களுக்கு நம்ம டிசிஷன் எடுக்கணும். வென் யூ ஆர் டு டேர்ன் டு த லெஃப்ட் ஆர் டு த ரைட், இடது பக்கம் போகலாமா வலது பக்கம் போகலாமா எப்படி போகலாம். பிரியமானவர்களே, ஹீல் டீச் டு ப்ராஃபிட், அவருடைய வார்த்தை, இந்த வார்த்தை இந்த தமிழ் சொல் ரொம்ப பொருள் உள்ளது. வாயிலிருந்து புறப்படுகிறது, வாயிலிருந்து புறப்படுகிறது வார்த்தை. எழுதப்பட்டது வேர்ஸ், வசனம். வாயிலிருந்து புறப்படுவது வார்த்தை. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி உங்களோடு கூட சேர்ந்து இணைந்து ஜெபிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஆபிரகாமே, சின்ன சாமுவேலுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, சாமுவேலே. மோசே அந்த மலையில் அந்த அக்கினி எரியறதை பார்க்க போகும்போது அந்த அக்கினி நடுவில் இருந்து மோசே மோசே என்று கூப்பிட்டான். பிரியமானவர்களே, ஒரு பிரத்யேகமாக ஒரு சத்தம் கேட்டது. சவுல் கூட ஆண்டவர் ஒரு அசிரீரி வாக்கில் சவுலேனை துன்பப்படுத்துகிற சவுலேன்னு கூப்பிட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆபிரகமோடு பேசினது போல, ஈசாக்கு யாக்கோபோடு பேசினது போல, சவுலோடு கூட பேசினது போல, இன்றைக்கு அவர் நம்மோடு கூட பேசலை, அதையும் காட்டிலும் அதிகமாக நமக்குள்ளே இருந்து ஆவியானவர் பேசுகிறார். ஹலெலூயா ஹலெலூயா. எனக்கு அவர் சத்தம் கேட்கணும் யா, எனக்கு அவர் கைடன்ஸ் வேணும், என் மனதில் அந்த தேவ சமாதானம். தட் இஸ் த அம்பையர். கடந்த நாட்கள் உங்களுக்கு அந்த செய்தியில் சொன்னேன், த பீஸ் ஆஃப் காட் இஸ் தி அம்பையர். எனக்கு ஒரு நல்ல சமாதானம் இருக்கேன், அந்த சமாதானம் தான் நம்முடைய அம்பையர். நம்ம ஆள வேண்டும் சமாதானம், நம்ம ஆள வேண்டும் அப்படின்னா தட் ஷுட் பி தி மாடரேட்டர். அதான் நம்ம நெறிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு அத்தரை பார்த்து சொல்லுவாண்டவர், இந்த ஆராதனையில் பாடல்களை பாடும்போது, சாட்சிகளை கேட்கும்போது,
செய்திக்குள்ளாக கடந்து போகும்போது இந்த ஆராதனைய ஒவ்வொரு பகுதியும் என்ன கைட் பண்ணட்டு. குடும்பம்னா இருக்க இடத்துல உங்களுடைய வலது கருத்தை வைத்து ஜெபிப்போம். அந்த ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனைக்குள்ளே போகலாம். இந்த ஆராதனை ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்டோம் என்றால் எங்களை ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் என்னை காணிக்க போடும்போது கூட எனக்கு ஒரு கைடன்ஸ் வேண்டும். என்ன கைட் பண்ணணும், அவருடைய வார்த்தை என்ன கைட் பண்ணணும், என்னுடைய டிசிஷனுக்கு, என்னுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு இன்றைக்கு ஒரு வார்த்தை எனக்கு வரணும், என்ன அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. பாஸ்டர் சொல்கிறாங்க, பாஸ்டர் ஆண்டி பாடினாங்க, டெஸ்டிமனியில் கேட்டேன்டல்ல, அது எனக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை என்று உடனே பாண்டவரே ஸ்பீக் டு மீ ஓலா, பேசுங்கர்த்தாவே பேசும் ஆண்டவர், உங்களுடைய வார்த்தையை அனுப்பித்தாரோ, உங்களுடைய வார்த்தை என்னை நடத்தட்டும் யா ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை என்னை கைட் பண்ணட்டும் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோர்ந்தவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனையா, உம்முடைய வார்த்தையை அனுப்பையா, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கிடைக்காவிட்டால் எங்கள் துக்கத்தில் நாங்கள் அமிழ்ந்து போயிருப்போம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் எங்களை நம்ப பண்ணுகிற வார்த்தையை அனுப்பித்தாரோ, உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும், உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வார்த்தை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தை வழி காட்டட்டும் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி தாரும், வார்த்தையை அனுப்பி தந்து உம்முடைய பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கைடன்ஸ் ஆயாமட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விருதாவாய் தேடும்படி நீ ஒருபோதும் உம்முடைய ஜனத்துக்கு சொன்னதில்லை ஆண்டவரே. விருதாவாய் தேடும்படி நீ ஒருபோதும் உம்முடைய ஜனத்துக்கு சொன்னதில்லை ஆண்டவரே. உம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கைட் பண்ணட்டும் ஆண்டவரே. அன்றைய மனுஷருடைய வார்த்தைகள் அல்ல, உம்முடைய சத்தம் இருதயத்தில் துன்னிக்கட்டும் ஐயா.